நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். அப்படின்னாங்க. என்ன சார் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு நிறைய வாக்குவாதம் வந்துச்சு. அது நான் அங்கே சொல்லியிருப்பேன், நிறைய வாக்குவாதம் வந்துச்சு. அவங்க ஏசிட்டு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு சொன்னாங்க. இந்த டைரக்டர் இங்கே சொன்னார்ல, இப்போ அவர் எடுத்தாலே ரெண்டு மூணு சீன் தான் கொஞ்சோண்டு நல்லா இருந்துச்சு, அதே தான் அவங்க எடுக்கணும்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது. அப்புறம் எடுத்த அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, நான் போட்ட காசு டம்மி, நானும் வெளியே வர முடியாது, போட மானியம் கிடைக்காது, மானியம் தானே கிடைக்காது, வாழ்க்கையே போச்சு இதில், இல்லை மானியம் என்ன தர பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாலும் விட்டுட்டு போ, ஏதோ ஒன்று சர்டிஃபிகேட் வாங்கிட்டு. ஏன்னா அது அந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு என்ன தெரியுங்களா, என்ன எனக்கு என்ன பயன் தெரியுங்களா, இவர் வந்து வேற ஏதாவது, ஏன்னா நான் திருப்பி சொல்லலை சினிமாவை நான் கற்றுக்கல, நான் சினிமா இப்போ தான் இப்போ கூட நான் முழுசாக கற்றுக்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் கற்றுருக்கேன். அந்த சென்சார் அதுக்குள்ளே போகிறது கூட இவர் வேற ஏதாவது தடை பண்ணி சென்சார், ஏன்னா இவர் சொன்னால் பார்த்தீங்களா சென்சார் எப்படி வாங்கிறாரு பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து எனக்கு பயம் இருக்குமா இருக்காதாங்க, நான் வெளியூருக்காரன், என் சினிமா எடுக்கல சார், அவரை இல்ல சார் நான் சொல்றேன் சொல்ல, நான் வந்து உங்க சாதனை வந்து சொல்றேன், என்ன வந்த அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டாரு. இல்ல சார் நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, நான் வந்து அவர் என்ன வெட்டி விட்டார்ல, விட்டுட்டு போயிட்டார்ல சார், அனுபவம் இல்லை சார், வெட்டி விட்டேன். எனக்கு என்ன ஆச்சு, என்ன நேராக போய் ஒரு போட்டோ ஸ்டில் ஷூட்டை போகிற அஜித் குமார் அந்த பையன் பேர், அந்த பையன் வந்து நம்ம படத்தில் வந்து ஸ்டில் ஷூட்டுக்கிறான்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்திருந்தாப்புல, அப்புறம் ரைட் ஓகே அது இருக்கட்டும், அந்த பையன்ட்ட போய் அந்த ஃபுட்டேஜ்லாம் கொடுன்னு சொல்லி கேட்டேன். போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், இது மாதிரி டைரக்டர் சார் அவர்கிட்ட கேட்டு, இல்லை இல்லை டைரக்டர் பேரை மாற்றியாச்சு இல்லை, அதெல்லாம் அதை மாற்றிட்டு என் பேர் ஃபைன் ஜான் போடுப்பான்னு அவர் சொல்கிறேன். சொன்னோன்னு அவர் சொல்கிறாரு, டைரக்டர் சார் கேட்கணும் அப்படின்னாப்புல, சரி சார் கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். சார் டைரக்டர் கேட்டேன் சார், அவர் வந்து பேரெல்லாம் எடுத்தீங்க அவ்வளோதான், நான் அவனை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டு, எதுவுமே கொடுக்காது கொடுக்காதீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன், நேராக சங்க சாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், சார் என்ன சார் இப்படி, அப்போ தான் நேராக சாரை வந்து நான் பார்த்தேன், இந்த மாதிரி நடக்குது போகுது வருது இதுமாதிரிலாம் சொல்கிறார் அவர் போகிறான்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் தான் சார் கூப்பிட்டு அவன்கிட்ட பேசினார். அப்போ சொன்னப்போ அவன் என்ன ரிப்பேர் பண்ணான்னா, சார் 36 நாள் ஷூட்டிங் நடிச்சா சார், டெய்லி 1000 மணிக்கு 36000 சார் கொடுத்தாரு, அவர் 10 விசா வாங்கலை சார், எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பிரச்சனை அவர் பண்ணி விட்டார். இது ரொம்ப அவர் கேட்ட சார் உண்மையுமே சரியான கேள்வி கேட்டார். இப்போ பாருங்க, அதாவட்டம் பாருங்க, இந்த படத்தை எடுக்கவே முடியாது, சென்சாரை பண்ணவே முடியாது, ரிலீஸ் பண்ணவே முடியாது. நான் 3 நாள் ஓடிருக்கேன் சார், 30 நாள் 3 நாள் ஓடிருக்கேன் சார், இந்த தைரியத்துக்கு தான் சார் இந்த வெற்றி விழா. அதுக்கப்புறம் சார் அதை நீங்க சொல்லுவீங்களா, நான் தான் போட சொன்னேன், இவர் தான் சார் தான் சொன்னார் போட சொல்லி. 1000 இருந்தாலும் வந்து அவன் வந்து நல்லவனா கெட்டவனோ, அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க பிடிச்சிருக்கீங்க, அந்த படத்துல இருந்து நாளைக்கு ஒரு டைரக்டர் பேரில் உங்கள் பேர் வேண்டாம், நீங்கள் நடிகரை அண்டு பிடிச்சா இருங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் தான் போட சொன்னேன். அன்பு செல்வம் சார், நீங்கள் எல்லாத்துலேயும் தகவல் ஏமாறாதீங்க ஏமாறாதீங்க. ஆமாம், என்ன தோணும் திட்டுவீங்களா? நான் மாற்றிட்டுவேன், நான் இப்போ மாதிரி ஆர்டிஸ்டில் இவர் இப்போ படம் எடிட்டு சொன்னார்ல, உனக்கு ஒரே வார்த்தை கிடையாது, ஏய் நீ யார் அப்படின்னு எடிட்டு அவங்களே இல்லை ஒரே பார்த்து
ஏமா என்ன எல்லாரும் கேக்குறேன்னு சொல்றீங்க, யாசின் வந்தா மட்டும் நான் பாத்துறேன்னு சொல்றீங்க, ஏன்னா கேக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்க. யார் கேஸ் நான் கேஸ் சொல்லி சொல்லி நீங்க இப்ப சொல்றீங்க சார், சாப்பிட போறும்போது சரிங்களா ஆக்சன் ரியாக்ஷன் வந்து இருக்கும்போது ரெண்டுமே செய்வோம் சார். ஒரு நிமிஷம், இல்ல இல்ல இப்ப இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து எனக்கு வந்து அவர் அறிமுகப்படுத்தினார், ஜெனி சார் அறிமுகப்படுத்தினார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார் அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் வந்து எப்படி சார் ஒரு சர்டிஃபிகேட் எப்படி சார் கொடுக்குறீங்க, அந்த ஒரு குவாலிட்டி அந்த ஐக்கி நீங்கள் பார்த்தோன்னே சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஏன் கூட அவர் நடந்த ட்ராவலில் நான் சொல்கிறத அவர்கிட்ட சார் இது மாதிரி நல்லா பண்ணார் சார், எந்த பிரச்சனையும் இல்லை, டிரான்ஸ்பரண்டான எதாவது இருந்தாலும் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாருங்க. அதை கூட பேசுகிறாங்க இப்போ சொல்லி இதுக்கப்போ என்னை நம்பி வந்தால் இறங்கி வரச இறங்கி அடிப்பேன். இப்போ சொல்ல சொல்லுங்க, இந்த இருக்காது நான் உடனே போன் பண்ணி கேட்பேன், உடனே முத வார்த்தையே நீ யாருதான் கேட்பேன். இப்ப ஒரு ஒரு மாசமா தான் என்னோட தயாரிப்பாளர் சங்கத்துல முரளி சாரும் பாரதிய சங்கத்தில் மட்டும் இப்போ தான் என்ட்ட ரெண்டு மாதம் பேசியிருக்காங்க, இப்போ தான் அவங்களை கேட்டு போடணும். இதுக்கு முன்ன எல்லாமே எங்கள் இஷ்டத்தை நாங்கள் செய்யணும். இன்னொரு பண்ண விஷயம்லாம் வந்து இப்போ வந்து அதிகப்படமே ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சுங்களா, ஏ முருகாஸ் வந்து ரெண்டு கல்யாணம் எடுத்தார், அது வந்து ரஜினிகாந்த் படம் வந்தால் கூட இப்போ நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க ஆகப்போகுது, உங்கள் படம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்களா? நான் பண்ண மாட்டேன், என்ன கண்ணா அங்கே வந்து சென்சார் போர்டில் வந்து எந்த டைட்டிலுக்குமே அங்கீகாரம் கிடையாது. யார் ஃபர்ஸ்ட் இப்போ மோகன் ஒரு படம் சார் நாங்கள் பண்ணிட்டோம், எல்லா சங்கத்திலும் செல்லாது. இல்ல சார் நான் என்ன கேக்குறேன்னா ஃபர்ஸ்ட் நான் சங்கத்துல ரிசீவ் பண்ணிட்டேன் பண்ணிட்டீங்க சரிங்களா, இப்போ புதுசா ஒரு வராரு. ஆமா வந்து ஏ சார் நீங்க கொடுப்பீங்க, நான் கொடுப்பேன், நான் கொடுப்பேன், அது வந்து அது செல்லாம இல்ல யா சொல்ல செல்லாது. இவரே நீங்க படமே 3 வருஷம் எடுக்காம இருப்பீங்க. நான் எடுத்த சார் எடுத்தா நான் நீ நிப்பாட்டி வச்சிருக்கேன் எடுத்துட்டீங்க, எடுத்தா நான் வந்து சென்சார் பண்ணல இல்லையா? அது சார் சார் எல்லாம் நான் டிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த கதையெல்லாம் இல்ல, சென்சார் பண்ணல இல்லையா? சார் சென்சார் பண்ணல, சென்சார் பண்ணல ஏன் நாங்க பண்ணிட்டா அவரு கிடையாது சார். அப்படி நீ படமே எடுக்காம ரிசீவ் பண்ண என்ன சார் அர்த்தம்? என்ன சொல்றேன், எந்த ஒரு படத்து டைட்டிலுக்குமே சென்சார் போர்டில் அங்கீகாரம் கிடையாது. யார் ஃபஸ்ட்டு நான் இப்போ படம் பண்ணிடுறேன் ஏற்கனவே சொல்லி ரஜினிகாந்த் படம் ஒன்று இப்போ எடுத்து வேட்டையாடு எடுக்கிறாங்கல்ல, அந்த படத்தை வந்து என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ண வந்தாங்க, நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம். அங்கேருந்து ஃபோன் பண்ணி தலைவசிலேருந்து தினேஷன் பையன் ஃபோன் பண்ணி சார் வேட்டையாடு படம் ரஜினேஸ்வரன் படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார், அது கொடுத்துருக்கு சொன்னான் அந்த பையன் தினேஷ். உடனே அந்த பையனை கூப்பிட்டு பார்த்தா எங்களுக்கு 3 மாதம் ஆச்சு அந்த பையன் பதிவு பண்ணி, அவர் ரஜினி சார் பண்ணி 1 வருஷத்துக்கு பண்ணுறது சன் பிக்சர்ஸ். உடனே தம்பி நீ மாற்றிக்க என்ன என்ன சார் இல்லைப்பா அது மாற்றி அவர் தான் பண்ண முடியாதுப்பேன், இதுக்கு தான் கொடு அப்படின்னு கேஸு போனாலோ கோர்ட்டுக்கு போனாலோ ரெண்டு பேரும் வெளியில் வேஸ்ட்டாக போனோமோ காசு வேஸ்ட்டாகும். டைட்டில் நல்லா கேட்டீங்க, இப்போ அவர் சொன்னேன் எந்த ஒரு சங்கத்துக்கும் டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அங்கீகாரம் கிடையாது, ஒரு பார்மாட்டி ஒரு சப்போர்ட்டிங் தான் தவிர, யார் ஃபஸ்ட்டு படம் பண்ணி அங்கே போய் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு சென்சார் பண்ணிட்டு வந்துட்டா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமாக இருந்தால் கூட அவர் படத்தை டைட்டில் மாற்றாமல் தவிர எங்கள் சங்கம் பண்ணியாச்சுன்னா முடியாது. இப்போ தான் நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் பேசி இப்போ தயாரிப்பாளர் சங்கம் பாதரா சங்கம்லாம் பேசி இப்போ நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம், இல்லைன்னா கொடுத்துருந்து சொல்லுவாப்புல இருக்கு நாங்கள் இருக்கு சொல்லி தான் நடக்கும். இல்லை நான் வந்து பேசிக்கலாக எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு, ஆனால் இருந்தாலும் வந்து திருச்சியில் பக்கத்தில் ஒரு ஜிஏபுரம் இடம் இருக்குது, அங்கே வந்து இந்த மணலில் பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு ஃபீலிங்கில் உள்ளவனாக இருக்காங்க, அங்கே போய் நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன். அங்கே ஒரு 2 நாள் வந்து அடிக்கடி போய் வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க கூட இருந்து அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டு வந்து சரி இப்படி பண்ணணும் ஒரு உணர்வுகள்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு அந்த ஒரு அதனால தான் வந்து அந்த அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அதனால் அப்படி போனேன். அந்த குப்பை மேட்டெல்லாம் வந்து ஒரிஜினல் அந்த குப்பை தான், அந்த குப்பையெல்லாம் வந்து எதுவுமே செட்டப்பு எதுவுமே கிடையாது, ஒரிஜினல் குப்பையில வந்து என்ன பண்ணேன், ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் வந்து ஏதாவது ஏன்னா அந்த படம் ஆரம்பத்தில் ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சொன்ன சார் சொல்கிற மாதிரி பவுண்டரி கொடுத்தாருல, அதில் ஒருத்தர் கொடுத்தோன்னே ஒருத்தருக்கு வந்து கேட்டார் என்ன சார் ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் இதில் எப்போயாவது தான் வரீங்க
ஓகேவா உங்களுக்கு இது அப்படின்னு, இல்லை சார் எனக்கு என்ன ஸ்கோர் கொடுத்தாலும் நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி என்ன பண்ண, எனக்கு சீனை நானே அமைச்சிக்கிட்டேன், ஃபைட்டு எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு ஃபைட் மாஸ்டர் இவர் தான், ஃபைட்டை ஒன்று கேட்பேன் சார் எனக்கு இப்படி தான் கொஞ்சம் சின்ன இப்படி தான் வேணும், இந்த அந்த இந்த இந்த என் பொண்ணை பொண்ணவனை வந்து நான் இப்படி தான் கொள்ளுவேன், சும்மா தேவையில்லாசிலாம் எடுக்க வேணாம், நம்ம இப்படி தான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த வெறியாக செய்யணும். அதாவது நான் அவனை கொள்ளணும் கொள்ளணும், அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஃபீலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீனில் படம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் நிறையா ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்லேயும் தத்ரூபமாக இருக்கணும். ஒரு இன்னைக்கு நல்ல ஒரு எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது இந்த நான் வந்து திருப்பியும் நான் திருப்பி சொல்கிறேன், இவ்வளோ தூரம் ஓப்பனாக மேக்ஸிமம் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, நான் தான் பேசியிருக்கேன், இதுக்கப்புறம் யாரும் பேசுவாங்கன்னு தெரியாது. ஏன் பேசுகிறேன்னா இதுக்கப்புறம் இதனால் என்ன விளைவு வந்தாலும் நான் சந்திக்க தயார், நான் எதை பற்றி கவலைப்படல. ஏன்னா எனக்கு முழு நிம்மதி என்ன தெரியுமா, எனக்கு முடியவே முடியாதனால அந்த படத்தை மூணு நாள் ஓட்டிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா படம் நல்லாருன்னு இவரோட தகுதிக்கு சினிமாவே தெரியாம ஒரு ஹீரோவாகி படமும் போட்டு நீ ரிலீஸ் பண்ணி நீ உங்களுக்கு செக்ஷன் பண்ணிட்டு இதுதாங்க மிகப்பெரிய வெற்றி, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுங்க, இதுதாங்க மூத்த உண்மை. இன்னொன்று தான் அவர் பைக் தான் நின்றுருக்காரு அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கிறாரு தோக்கிறாரு அப்புறம் அந்த ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறாரு. அதனால் அவங்க முன்னாடி நின்று நீ சென்னையில் வச்சுட்டு பாருங்க, அன்றைக்கி சொன்னது மாதிரி தான் இன்றைக்கி வந்து திருச்சியிலேருந்து வந்து எந்த ஒரு சினிமானு தெரியாமல் இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து நீ ப்ரெஸ் மீட் செக்ஷன் மீட் வச்சு அது ஒரு நாள் ஒன்றாலும் சரி ஒரு ஷோ ஒன்றாலும் சரி படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டாண்ட பாரு. அதுதான் இன்றைக்கி சினிமா ஆரம்பிச்சதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள்லாம் படத்தை போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி செத்தே போயிருக்காங்க, எத்தனையோ உங்களால் தெரியல, எத்தனையோ நடிகர்கள் செத்துருக்காங்க, எத்தனையோ ப்ரொடியூசர் செத்துறாங்க, எத்தனையோ டைரக்டர் இழுக்காலும் வந்து படம் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியல வாழ்க்கையாக இருந்திருக்காங்க. அதையெல்லாம் மீறி இவர் வந்து நீ ஜெயிச்சு வந்து நிற்கிறாருன்னா இதுதாங்க சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன், ஏற்கனவே நான் ரெண்டு பேர்த்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த அந்த ரெண்டு டைரக்டரும் இதே